தமிழ்நாடு கிராம வங்கியில் ஒரு ஹியூஜ் வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்களில் கிராமங்களில் வேலை அப்படிங்கிறது இருக்க போது இந்த வீடியோ வந்து ஸ்கிப் நாம ஃபுல்லாக பார்த்துட்டவங்க நம்ம சேனலுக்கு பார்த்தா நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதேனும் ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலே போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 மேற்பட்ட காலி பணியங்கள் தற்பொழுது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான எலிஜிபிலிட்டி, எக்ஸாம் டேட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதற்கான கடைசி டேட் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 ஜூலை 2024 இந்த டேட்டுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏதேனும் ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதும் இந்த வேலைக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 6100 மேற்பட்ட காலி பணிகள் வந்து இதில் இருக்குது. எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து IBPS வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். இவங்க கொடுத்துருக்கக்கூடிய வேக்கன்சி எல்லாமே வந்து டீட்டெயில்டாக வந்து பாருங்கள். அதுவும் வந்து தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் உங்களுக்கு வந்து வேக்கன்சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேயும் உங்களுக்கு வந்து வேக்கன்சி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதில் வந்து நிறைய பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்த பேங்க்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 8 டிகிரி படித்தவங்களாம் வந்து ரிக்ரூட் பண்ணுறாங்க. 20 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருந்தாலே போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே மாதிரியே வந்து குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. பட் ஏதேனும் ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு கிளர்க்குக்கு உண்டான ஒரு வேலைவாய்ப்பு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கிடையாது. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இதுக்கு முன்னாடி விட்டாங்க, அது டேட் முடிஞ்சிருச்சு. தற்பொழுது வந்து என்ன விட்டுருக்காங்கன்னா கிளர்க்கு உண்டான வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. RRB கிளர்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களை வந்து தேர்வு பண்ணுறாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்தவரை வந்து எக்ஸாம் சென்டர் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா வந்து சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர், புதுச்சேரி ஆகிய இடங்களில் வந்து உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா மெயின் எக்ஸாம் வந்து தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா வந்து சென்னை, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர், பாண்டிச்சேரி ஆகிய இடங்களில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்லேயும் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கனால பார்த்தீங்கன்னா TNPSC எழுதுகிறவங்க இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் வந்து இந்த ஜாப் பொறுத்தவரையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கூட உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது ஆன்லைனில். அதே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணலாம். இதற்கான அப்ளிகேஷன் வந்து 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிருச்சு. 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதற்கான எக்ஸாம் அப்ளை பண்ணுற டேட் அப்படிங்கிறது முடியுது. இதற்கான எக்ஸாம் ஆன்லைனில் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ரிசல்ட் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. மேலும் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க 21/7/2024 டேட்டுக்குள்ள வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து SC ST PWD எக்ஸ்சர்விஸ்மேன் அதே மாதிரி ESM கேண்டிடேட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 175 ரூபா வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். இந்த தவிர்த்திருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா 850 ரூபா வந்து பே பண்ணால் போதும். IBPS வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பாருங்கள், இதற்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியும். இதற்கான லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வந்து செக் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேங்கில் வந்து வேக்கன்சி இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கனரா பேங்கில் வேக்கன்சி இருக்குது, அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேக்கன்சி இருக்குது, சென்ட்ரல் பேங்கில் வேக்கன்சி இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது வந்து ஒரு 665 வேக்கன்சி தமிழ்நாட்டை மட்டுமே வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில், உத்தரப்பிரதேஷ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து மார்க் வாங்கினீங்க அப்படின்னா வந்து மார்க் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து வேறு இடத்துல வந்து விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்து இருக்குது. தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் இருக்குது, இந்த வாய்ப்பு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேங்க் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 7 பேங்க் மேலே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. IBPSல 6128 காலி பணியங்கள் வந்து கிளர்க்குக்கான வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. ரெகுலர் பேஸில் இருக்கக்கூடிய ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறது உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பஸ்ட் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் வீடியோ. நீங்கள் ஸ்டூடியோ மட்டும் ஒன்றுதான் பாய்.